gamers, welcome back to the Tamil Games with the KTGB. Okay guys, welcome back to another video. So innikkana video la enna paaka porom pathina, so corona event adhaadu indha corona patch update pathina yaga petta vishayangal varapodu. So idhula vandu onna na vandu paaka porom. So innikku video la vandu oru naalu vishayangal paaka porom. So rendu costume and rendu bundle meedhi vandu na ungalukku next video solren, ena ellathiyum ore video la kondu varadhu vandu konja kashtama irundhuchu. Okay va, அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூணு அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும், அதனால தான் வந்து நான் வீடியோ போல இல்லை, நான் கண்டிப்பாக வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோ போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ஒரு லைக்கை கீது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் வந்து லைக்கை பண்ணி விட்ருங்க. ஓகேவா, அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். தெரியுது கண்டிப்பாக வந்து லைக் சப்ஸ்கிரைப் வந்து மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்க வந்து நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். ஸோ பாதி ஐட்டம்ஸ் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன், மீதி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம போயிட்டு ஒரு நாலு ரோஸ் அமௌண்ட்டை கொடுத்து விட்டு அதுக்கப்புறமேட்டு போயிட்டு எல்லாத்தையுமே கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதாக இப்போ நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஓகே, ஒரு மூணு ரோஸ் அமௌண்ட் கொடுத்தாச்சு, ஸோ இதோட ஒன்றாச்சு, நாலாச்சு. ஸோ மொத்தம் நாலு ரோஸ் அமௌண்ட் ஆச்சு. இப்போ நம்ம வந்து அந்த அது என்னது இது, ஐயோ அஞ்சும் கொடுத்துருனா, சரி ஓகே எவ்வளோ கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. இப்போ நம்ம வந்து அந்த மெயில் பாக்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, மெயில் பாக்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு வந்து நாலு தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை சொல்லிடுறேன், இது எதுக்காக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது ஜஸ்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ஷோ பண்ணுறதுக்காக தான். ஸோ இது எனக்கு ஒருத்தனுக்கு கொடுக்கறதுனால வந்து இது வந்து ஓ ப்ரோ எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கறதுனால எதுவும் ஆக போகிறது. சப்போஸ் வந்து எனக்கு இது ஃப்ரீயாக கொடுக்கவில்லை என்றாலும் டைமண்ட் கொடுத்து நான் வாங்கி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட தான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து உங்கள் எல்லாத்துக்குமே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், ஸோ என் ஒருத்தனுக்கு கொடுக்கறதுனால வந்து அவங்க வந்து இது பண்ணுறது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து இது வந்து எப்படினாலும் இப்போ வந்து இது பண்ணுறேன்னா, சப்போஸ் இப்போ பண்ணாமல் இருந்தேன்னா இது வந்து ஈவெண்ட்டில் வரும்போது நான் ஒவ்வொன்றையும் வந்து டைமண்ட் கொடுத்து வாங்கி போட தான் போகிறேன். ஸோ இல்லைனாலும் எப்படி இருந்தாலும் இப்போ வந்து இது என் அக்கௌண்ட்டில் இருக்குது, ஷேடி அக்கௌண்ட்டில் எப்படி இருந்தாலும் நான் டைமண்டில் இது பண்ணி அந்த ஈவெண்ட் வந்து லான்ச் ஆகும்போது எல்லாத்தையும் பண்ணி தான் போட போகிறேன். ஸோ அது வந்து அது ஒரு கதை, சரி அதை விடுங்க. நம்ம வந்து இப்போ நம்ம அந்த இதுக்குள்ளே ஸ்டேட்டை போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து மெயினாக சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு லெஜெண்டரி காஸ்டியூம் கைஸ். ஸோ எனக்கு சீரியஸாலுமே ரீசெண்ட் டேஸில் செம்ம இம்ப்ரெஸ் ஆன ஒரு லெஜெண்டரி காஸ்டியூம் மொத்தமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது, இது ரெண்டாவது லெஜெண்டரி காஸ்டியூம். ஸோ அந்த லெஜெண்டரி காஸ்டியூமோட இது வந்து செம்ம ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி எபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ காமிச்சாவே உங்களுக்கு புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு லெஜெண்டரி ட்ரெஸ், எந்த ஒரு லெஜெண்டரி ட்ரெஸ்னால் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த லெஜெண்டரி ட்ரெஸ்ஸை காமிச்சிடுறேன். ஓகே, பண்டில். ஸோ பண்டில் பண்டிலில் போனீங்கன்னா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி காஸ்டியூம். என்னென்ன அது பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது, கழு சுற்றி ஒரு பாம்பு ஓடுது அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி காஸ்டியூம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் காஸ்டியூம், அது நார்மல் காஸ்டியூம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்கிறது கொண்டு உள்ள ஈவெண்ட்டில் வாங்குறது தான். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் நாளைக்கு தனியாக இது பண்ணும்போது அதை வந்து இது பண்ணிடுறேன். ஏன்னா இதில் வந்து கூடவே நிறையா பைக் ஸ்கின்னு அப்புறம் வந்து கார் ஸ்கின்னு அப்படி இப்படி ஞாபகப்பட்டது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நான் இது பண்ணுறேன். ஆக்சுவலாக அது பைக்கால் பைக் ஸ்கின்னா நானே இன்னும் பார்க்கல. ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இது அன்னிக்கு பண்ணோடனே ரெண்டு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆச்சு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், கிண்ணா இது ட்ரெஸ்ஸை தான் அன்லாக் பண்ணோம், இது என்ன இது ரெண்டு அமௌண்ட்டு அப்படின்னு நான் சீரியஸுமே செம்ம ஒரு இதாகிட்டேன், என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு. சரி ஓகே, லெஜெண்டரி காஸ்டியூம்குள்ளே போனால் நாலு அமௌண்ட் காமிச்சுது. ஓ பாய்ஸ் ஆஃப் லெஜெண்டரி காஸ்டியூம்குள்ளே நாலு அமௌண்ட், என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு அமௌண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ ரெண்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் ஸ்லாட்டில் எக்யூப் பண்ணிக்கலாம். ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குரூப் கூட போகிறீங்க, ஆர்எல்ஸ் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறீங்க. அதாவது இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இன்வைட் பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போடும். ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்யூப் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டை. அப்புறமேட்டு இன்னொரு அமௌண்ட் இருங்க, அதையும் போட்டு காமிக்கிறேன். ஸோ இன்னொரு அமௌண்ட் என்ன இருக்குது, இந்த அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா குரூப்புக்குள்ளே போனால் வந்து அப்படியே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போடக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ சீரியஸாலுமே கைஸ் நான் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன ஒரு இதுனால் இது கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இது வந்து இந்த அமௌண்ட் மட்டும்தான் என்னென்னு எனக்கு புரியல. ஸோ வேறு யாராச்சும் ஹிந்திக்காரங்க கண்டிப்பாக நிறைய பேர் போட்டிருப்பாங்க, தமிழையும் ஒரு சில பேர் போட்டிருப்பாங்க, அவங்க யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அது வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ டாப் போட்டிருக்கும் போது இந்த அமௌண்ட் தெரியும் அப்படின்னு வந்துச்சு, பட் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரில. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கலர் செக்ஷன் வேறு இருக்குது. ஸோ இந்த கலர் செக்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து தனியாக வந்து ஹேர் ஸ்டைலு, மாஸ்க்கு, டாப்பு, பாட்டமு, ஷூவு, இல்லை மொத்த பண்டில் எதுக்கு வேணாலும் தனித்தனியாக கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை மொத்த பண்டிலுக்கு பர்பிள் கலர்னு வச்சுக்கலாம், இல்லைனா வந்து தலை எல்லோ கலரு, மாஸ்க்கு வந்து ஒரு பர்பிள் கலரு, இல்லை சட்டை ரெட் கலரு, ஃபேண்ட்டு இன்னொன்று என்ன கலர் இருக்குது, இன்னொன்று ஐயோ ப்ளூ கலரு, என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த காஸ்டியூமோட ரெண்டு செமையான ப்ளஸ் இதுதான். அது நிறைய பேர் இப்போ வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க,
எல்லாமே சரிகுமார் இந்த காஸ்ட்யூம் எதில் வரப்போகுது அப்படின்னு வந்து தெரியாத மாதிரி நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க, கண்டிப்பாக தெரியாது யாருக்குமே. ஸோ லெஜெண்டரி ராயல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிடேட்டர் ட்ரெஸ் வந்துச்சு. ஸோ அப்போ யார் யார் கேம் விளாண்டுருந்தீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக அந்த காஸ்ட்யூம் என்ட் இல்லை. அப்போ நான் வந்து டைமண்ட் இல்லாத காரணத்தினால நான் சுத்தவே இல்லை, ஓகேவா. ஸோ அந்த இது ஒன்று. ஸோ இந்த கன்ஃபார்ம் வந்து அந்த லெஜெண்டரி ராயல் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதில் மட்டும்தான் வந்து இந்த ட்ரெஸ் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து 100% சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமண்டில் தான் எடுக்க முடியும், அவ்வளோ டைமண்டில் தான் எடுக்க முடியும்னு ஒரு இதே கிடையாது. எவ்வளோ டைமண்டில் ஆனாலும் வரலாம். ஸோ இது ஜஸ்ட் வந்து உங்கள்கிட்ட காமிக் சொல்லியிருக்காங்க, நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இது வந்து பிடிச்சிருந்துச்சு, ஃப்யூச்சரில் இந்த இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வந்து அது உங்கள் இஷ்டம் தான், ஓகேவா. நான் வந்து இடிக்கோ போய்ச்சோ அப்படி வாங்கி ஓடு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிடறேன் ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கிவ் மீ எ செகண்ட்ஸ் ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த புதுசாக வந்திருக்க அமௌண்ட், ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க அமௌண்ட்டு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே வந்த அமௌண்ட்டு, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். இதுவும் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு அமௌண்ட், பைக் அமௌண்ட்டு. ஸோ இது தாறு மாதிரி இருக்குது கை. ஸோ இது நிறைய பேர் வந்து இந்த ப்ரீசெட் அந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே. ஸோ செம்மையாக இருக்குது எல்லா அமௌண்ட்ஸும். ஸோ வேணுங்கிறவங்கலாம் வாங்கிட்டு ஜாலி பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சவங்க வாங்க, பிடிக்காதவங்க வாங்க, நாம் எல்லாமே உங்கள் இஷ்டம் தான், ஓகேவா. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த ரசெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன், எனக்கு இந்த லெஜெண்டரி காஸ்ட்யூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த லெஜெண்டரி காஸ்ட்யூம் அந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மாறும், அது என்ட் இல்லை. அதனால மேபி எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். மீதி இன்னும் சில ஒரு ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருக்குது, கார் ஸ்கின்னு, பைக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு நிறைய இருக்குது, ஸ்கேட் போர்டு, அப்புறம் கன்ஸு, அப்படி இப்படி நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அது வந்து நாளைக்கு மார்னிங் போட முடியாது, எனக்கு நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ இருக்கும். நாளைக்கு ஈவினிங் முடிஞ்சளவு நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து நம்ம ஒன்று தான் சொல்லுவோம், என்னென்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஸ்கூலில் ஆரம்பிச்சிச்சேன். ஸோ ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்க, முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்ருங்க, ஓகேவா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ் பேசிக்கா. கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோ உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து மேக் பண்ணிட்டே இருப்போம். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ குரூப் போனால் சொன்னல, ஸோ இந்த மாதிரி தான் வந்து அமௌண்ட் போடும். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா குரூப் போனால் அமௌண்ட்ல போடும், ஓகேவா. சூப்பர் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியே நம்ம சப்பும் முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ வந்துக்கலாம். ஆண்டில் நினைச்சு டெலவைஸ் யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேம்ஸ் ஒன் டேக் ஹேப்பி அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.